தமிழுக்கும் தமிழ் தந்த என் உறவுகளுக்கும் வணக்கம். போன எபிசோட்ல மறுபிறவி எடுத்து ஒரு சின்ன குழந்தையோட உடலுக்குள்ள அகப்பட்டு தன்னுடைய பூர்வ ஜென்மத்து வாழ்க்கைய உறவுகளை தேடி போன சாந்தி தேவியை பத்தி பார்த்தோம். போன எபிசோட் முடிவுல சாந்தி தேவி ட்ரெயின்ல மதுராக்கு கிளம்புனதை பார்த்தோம். அவங்க அங்க போய் இறங்கினதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த எபிசோட்ல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்க போன எபிசோட பார்க்கலன்னா மேல லிங்க் கொடுக்குறேன், ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துருங்க. சாந்தி தேவி அவங்க அப்பா அம்மா அண்ட் காந்தி அப்பாயிண்ட் பண்ண அந்த இம்பார்ஷியல் கமிட்டியை சேர்ந்த 12 பேர் எல்லாருமே மதுராவை நோக்கி ட்ரெயினில் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போதே மதுரா எப்போ வரும், இன்னும் எவ்வளோ தூரம், எப்போ போய் சேருவோன்னு கேட்டுட்டு வர சாந்தி தேவி, நம்ம போய் சேரும்போது துவாரகாதீஷ் கோவில் மூடி இருக்கும் அப்படின்னு மதுராக்கே உரிய ஒரு லோக்கல் ஸ்லாங்கில் சொல்கிறாங்க. ட்ரெயின் ஸ்டேஷனை வந்து சேருது. ட்ரெயின்லேருந்து இறங்கி இவங்க எல்லாரும் பிளாட்ஃபார்மில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்களை நோக்கி எதிர்க்க ஒரு வயசானவர் மதுராக்குரிய பாரம்பரியமான உடைகளை அணிஞ்சுக்கிட்டு இவங்க முன்னாடி வந்து கூட்டத்தோட கூட்டமாக நிற்கிறாரு. இவர் யாருன்னு தெரியுதா அப்படின்னு சாந்தி தேவி கிட்ட கேட்க, ஓ தெரியுதே, அவர் தான் என்னுடைய ஜெத் அப்படின்னு சொல்லி இறங்கி ஓடி போய் அவர் காலில் விழுந்து வணங்குறாங்க. அது யாரு அப்படின்னு கேட்கும்போது, இவர் தான் என் கணவருடைய மூத்த சகோதரர் பாபுராம் சௌபே அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்ததும் ஒரு குதிரை வண்டி ஏறி எங்க போகணும் எப்படி போகணும்னு சாந்தி தேவி கிட்ட கேட்க, சாந்தி தேவி குதிரை வண்டிக்காரரை வழி நடத்தி கூட்டிட்டு போறாங்க. இவங்க அங்கிருந்து முதல்ல போய் பார்க்க போற இடம் லுக்டி தேவி திருமணம் ஆன பிறகு வாழ்ந்த முதல் வீட்டை தான். போற வழியில என்னெல்லாம் வரும் எப்படியெல்லாம் இருக்கும்னு சாந்தி தேவி சொல்லிக்கிட்டே போறாங்க. அது அத்தனையும் அப்படியே இருக்கிறத பார்க்கும்போது கூட வந்தவங்களுக்கு அவ்வளவு ஆச்சரியம். அது மட்டுமில்ல, லுக்டி தேவி இறந்த பிறகு பல விஷயங்கள் மாறி இருந்தது, அதையும் இவங்க சுட்டி காட்டிக்கிட்டே வந்திருக்காங்க. சாந்தி தேவி அவங்க வர வழியில எல்லாத்தையும் அக்யூரேட்டா சொல்லிட்டு வந்தாலும் அவங்க சொன்ன வீட்டோடைய கலர் மட்டும் மாறி இருந்தது. அதாவது அவங்க சொன்னது மஞ்சள் நிற வீடு, ஆனா இங்க வந்து பார்க்கும்போது அது வெள்ளை நிறத்துல இருந்திருக்கு. சரி, அந்த நேரத்துல அந்த வீட்டுல குடியிருந்தவங்களை கூப்பிட்டு கேட்கும்போது அது மஞ்சள் நிறத்துல தான் இருந்ததாகவும் அந்த வீட்டுக்காரர் அதை ரீபெயிண்ட் பண்ணி வெள்ளை நிறத்துல மாத்தி இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாரு. சோ இந்த விஷயமும் சாந்தி தேவி சொன்ன மாதிரி சரியா தான் இருந்துச்சு. வீட்டுக்குள்ள போறாங்க, சாந்தி தேவி சாரி லுக்டி தேவி அண்ட் கேதார்நாத் தங்கி இருந்த ரூம் ஆகட்டும், அந்த நேரத்துல ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் எங்கெங்க எப்படி எப்படி இருந்ததுன்னு சொல்றதாகட்டும், மதுராக்கே உரிய வட்டார சொற்களுக்கு அர்த்தம் சொல்றதாகட்டும், எல்லாத்தையுமே மிக சரியா சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க சாந்தி தேவி. இந்த வீட்டுல எல்லாத்தையும் சரியா சொன்ன சாந்தி தேவியை கூட்டிக்கிட்டு அதே தெருவுல லுக்டி தேவி சாகரத்துக்கு முன்னாடி கடைசியா வாழ்ந்த வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே. போற வழியில ஒரு இடத்துல ஒருத்தரை பார்த்த உடனே சாந்தி தேவி ஓடி போய் அன்பா அவரை கட்டி தழுவுறாங்க. அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லுக்டி தேவியோட சகோதரர் நுத்ரநாத். நுத்ரநாத்துக்கு பார்த்த உடனே வந்து அதை ஒத்துக்க முடியல, ஏத்துக்க முடியல, தன்னுடைய தங்க அக்காதான் அப்படின்னு. சரி, நம்மளுடைய மத்த ரெண்டு அண்ணனுங்க பேரை சொல்லு அப்படின்னு நுத்ரநாத் கேட்க, ஒருத்தர் அயோத்தியநாத்தனும் இன்னொருத்தர் விட்டாலநாத்தனும் கரெக்டா சொல்றாங்க சாந்தி தேவி. உடனே அவருக்கும் இது தன்னுடைய அக்கா லுக்டி தேவி தான் கன்ஃபார்ம் ஆகுது. அங்கிருந்து லுக்டி தேவியோட வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க லுக்டி தேவியோடைய பழைய துணிகள் எதுவுமே இல்லை அப்படின்றத கவனிக்கிறாங்க. அது மட்டுமில்ல, லுக்டி தேவியோடைய பூஜை ரூம் இப்போ ஸ்டோரேஜ் ரூமா மாறி இருக்கிறத பார்த்து டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க. இப்போ சாந்தி தேவி கிட்ட ஒரு பெட்டி நிறைய நகைகளை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதுக்குள்ள லுக்டி தேவி மட்டும் இல்ல, நம்ம கேதார்நாத்துடைய தற்போதைய மனைவியோட நகைகளும் இருக்கு. ஆனாலும் லுக்டி தேவியோட நகைகளை கரெக்டா அடையாளம் காட்டுறாங்க சாந்தி தேவி. உடனே கேதார்நாத் இது எல்லாமே உன்னோடது தான், நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, எனக்கு இது எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்றாங்க சாந்தி தேவி. அடுத்ததா அந்த வீட்டுக்கு பின்பக்கத்துல இருக்கிற ஒரு, அதாவது சாந்தி தேவி மென்ஷன் பண்ண கிணத்தை பாக்குறதுக்காக அந்த வீட்டுக்கு பின்பக்கம் போறாங்க. போன இடத்துல கிணறு கற்களால மூடப்பட்டு இருக்கு. ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா கிணறு அங்கதான் இருக்கு, ஆனா இப்போ கிணறுல தண்ணி இல்லை, தண்ணியெல்லாம் வத்தி போயிருக்கு, அதை கற்களால மூடி வச்சிருக்காங்க. சரி, இப்போ கமிட்டியில இருக்கிற ஒருத்தர் சாந்தி தேவியை கூப்பிட்டு, நீ 150 ரூபாயை ஒழிச்சு வச்சிருக்கன்னு சொன்னியே அது எங்க அப்படின்னு கேட்க, எல்லாரையும் கூட்டிட்டு திரும்ப வீட்டுக்குள்ள வராங்க. இவங்க ரூமுக்குள்ள போறாங்க, சுத்தி முத்தி பாக்குறாங்க, ஒரு மூளையை கை காட்டி அங்கதான் இருக்குன்னு சொல்ல, அங்க தேடி பார்க்கும்போது அங்க கிடைக்கிற ஒரு கல்லா பெட்டியில தான் அந்த காசு இருந்ததா அவங்க சொல்றாங்க. ஆனா இவங்க ஓபன் பண்ணி எடுக்கும்போது அந்த கல்லா பெட்டிக்குள்ள அந்த காசு இல்லை. லுக்டி தேவி இறந்ததுக்கு அப்புறம் கேதார்நாத் அந்த காசை எடுத்து செலவு பண்ணிட்டாரு. இந்த வீட்லயும் சாந்தி தேவி சொன்ன எல்லா விஷயங்களும் சரியா இருக்கிறத உறுதி செஞ்ச கமிட்டி அவங்களை கூட்டிக்கிட்டு துவாரகாதீஷ் கோயிலுக்கு போறாங்க.
அந்த கோயில்ல பண்டிட்டா இருக்கக்கூடிய கேதார்நாத்துடைய அப்பாவை போய் சந்திக்கிறாங்க. லுக்டி தேவிக்கு கேதார்நாத்துடைய அப்பா ஒரு சுரையவை பரிசா கொடுத்திருப்பாரு, அதாவது ஒரு கால் கொலுசை பரிசா கொடுத்திருப்பாரு. அதை பத்தி சாந்தி தேவி அவர்கிட்ட பேசுறாங்க. அண்ட் அந்த சுரை அந்த கால் கொலுசை கட்டிக்கிட்டு அவங்க கிருஷ்ணர் முன்னாடி டான்ஸ் ஆடினது இதெல்லாம் பத்தி பழைய விஷயங்களை பத்தி பேசுறாங்க. பேசிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கோயில ஒரு சுத்து பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. கோவில இருந்து கிளம்பின அந்த குதிரை வண்டி லுக்டி தேவியோட குழந்தை பருவத்துல வாழ்ந்த அவங்க வீட்டு முன்னாடி வந்து நிக்குது. இறங்கி வீட்டுக்குள்ள போறாங்க. போன உடனே அவங்க அத்தைய பார்த்துட்டு தன்னுடைய அம்மான்னு முதல்ல தப்பா நினைச்சாலும் அடுத்து அவங்க அப்பாவையும் அம்மாவையும் சரியாவே அடையாளம் காட்டுறாங்க. அவங்க கிட்ட அவங்களுடைய பழைய மெமரிஸை பத்தி எல்லாம் பேசுறாங்க. அவங்களுக்கும் இது தன்னுடைய பொண்ணு லுக்டி தேவி தான் அப்படின்ற நம்பிக்கை வருது. உடனே அவங்க ஏன் கூடவே இருந்துரு அப்படின்னு சொல்ல சாந்தி தேவியோட அப்பா அம்மாவான பிரேம் பியாரியும் பாபு ரங்கும் சண்டை போட்டு அவங்கள அங்கிருந்து கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க கூடிய டிராவல் பண்ண அந்த கமிட்டி சாந்தி தேவி சொன்ன எல்லா விஷயங்களும் அப்படியே இருக்கு, எல்லாமே சரியா இருக்கு அப்படின்றத உறுதி பண்ணி 1936 ஒரு 26 பக்க ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்றாங்க. அதுல சாந்தி தேவி தான் லுக்டி தேவியுடைய மறுபிறவி அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் பல பேர் பலமுறை சாந்தி தேவியையும் அவங்களுடைய உறவுகளையும் இன்டர்வியூ பண்ணி இவங்க சொன்ன எல்லா விஷயங்களும் சரியா இருக்கிறத மேலும் உறுதி செஞ்சாங்க. சாந்தி தேவியுடைய பல இன்டர்வியூஸ்ல இருந்து தொகுத்து எடுத்த லுக்டி தேவியுடைய இறப்புக்கும் சாந்தி தேவியுடைய பிறப்புக்கும் நடுவுல நடந்த எக்ஸ்பீரியன்சஸ 2005 தி லைஃப் பியாண்ட் அப்படிங்கிற பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. வாழ்க்கையில நமக்கு ரெண்டாவது வாய்ப்பு சுலபமா கிடைக்கிறது இல்லை. ஆனால் லுக்டி தேவிக்கு வாழ்க்கையே ரெண்டாவது வாய்ப்பா கிடைச்சது. சாந்தி தேவியா பிறந்தாலும் சாந்தி தேவியோட உடம்புல இருந்தாலும் சாந்தி தேவிங்கிற பேரை சுமந்தாலும் உண்மையா அவங்க வாழ்ந்தது லுக்டி தேவியா தான். தன்னை ஒரு விதவையா கருதி கடைசி வரைக்கும் கல்யாணம் செஞ்சிக்காம தனியாவே வாழ்ந்தாங்க. முந்தைய ஜென்மத்துல முழுசா வாழ்க்கைய அனுபவிக்க முடியாம பாதியிலேயே இந்த உலகத்தை விட்டு போன லுக்டி தேவி மறுபிறவி எடுத்து வந்தாலும் இந்த வாழ்க்கையிலும் தன்னுடைய பூர்வ ஜென்மத்து வாழ்க்கையை நிரூபிக்கிறதுலயே அவங்க மொத்த வாழ்க்கையும் போச்சு. 61 வயசுல December 27 1987 சாந்தி தேவிங்கிற மனித உடலை விட்டு இவங்க ஆத்மா பிரியற 4 முன்னாடி கூட ஒரு இன்டர்வியூல தன்னுடைய பூர்வ ஜென்மத்து வாழ்க்கையை பத்தி பேசியிருப்பாங்க சாந்தி தேவிங்கிற லுக்டி தேவி. இந்த மாதிரியான மறுபிறவியை உறுதி செய்யக்கூடிய கதைகள் இந்த உலகத்துல நிறைய இருக்கு. இந்த வீடியோ மறுபிறவியை பத்தி பேசுறதுக்காக பண்ண வீடியோ இல்ல. மறுபிறவி எடுத்து மீண்டும் இந்த உலகத்துல பிறந்து வந்தாலும் கடைசி வரைக்கும் சந்தோஷம் இல்லாம ஒரு டிப்ரஸ்டான லைஃபையே வாழ்ந்த சாந்தி தேவி ஆகிய லுக்டி தேவிங்கிற ஒரு பெண்ணோட வாழ்க்கைய நீங்களும் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான். அடுத்த எபிசோட்ல வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட திரும்பவும் உங்ககிட்ட நான் பேசுறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப் அண்ட் டேக் கேர். உங்க சப்போர்ட் என்னுடைய மோட்டிவேஷன். ஸோ மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வணக்கம்.